அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்போ நம்ம பத்மா எம் முருகன் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னடா ஒரு இயற்கையான சூழலில் ரொம்ப பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக அந்த கோடை காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அருமையான ஒரு இடத்த தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஆண்டிப்பட்டி பக்கத்தில், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்கிற மாவூற்று வேலப்பர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கோவிலுங்க. ஆண்டிப்பட்டியிலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஊருக்கு போகலாங்க. இந்த மாவூற்று வேலப்பர் வந்து ஒரு சுயம்புவாக தோன்றுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே போகிறதுக்குரிய வசதி வந்து ஆட்டோவும் இருக்குது, அப்பப்போ பஸ்ஸும் இருக்குங்க. ஆனால் இங்கே போனீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழலில் நிச்சயம் நம்மளுடைய மனநிலை வந்து நல்ல மனநிலைக்கு வருங்க. என்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இந்த கோயிலை பார்த்த அடுத்த நிமிஷமே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வருங்க, ஒரு ஆர்வம் வரும். இதை அவ்வளவு இயற்கையான ஒரு தூய்மையான காற்று வந்து இங்கே வீசுதுங்க. அவ்வளவு இயற்கையில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. அதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு தெக்கால ஒரு மாமரத்திலிருந்து ஒரு ஊற்று வந்து எப்போவுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஊருக்கு மாவூற்று வேலப்பர் கோயில் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சாங்க. அதுவும் இந்த கோயில் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா தெப்பம்பட்டி அப்படின்ற ஊரில் இருக்குதுங்க. இங்கே உள்ள இயற்கையான சூழலை பார்க்கும்போதே அந்த தண்ணியை பார்க்கும்போது ரொம்ப ஜில்லுன்னு, பக்கத்தில் ஊற்றிருந்து அழகாக ஊற்றிக்கிட்டே இருக்குதுங்க. அந்த தண்ணியும் அவ்வளோ அழகாக நல்லா குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குதுங்க. நல்ல ஜில்லுன்னு ஒரு நல்ல தண்ணியாக அங்கே கிடைக்குதுங்க. அதோட இந்த கோயிலை பார்த்திங்கன்னா ஒரு அழகான சுற்றியும் ஒரு மலைகளுக்கு இடையே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாவூத்து தண்ணியில் குளிச்சுட்டு இங்கே சுயம்புவாக வீட்டிருக்கக்கூடிய முருகரை வழிபட்டோம்னா நமக்கு தீராத வினைகள் எல்லாம் தீந்துடும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இங்கே கருதப்படுதுங்க. அதோட இங்கே பல விழாக்கள் வந்து கொண்டாடப்பட்டு வருதுங்க. இந்த மாதிரி ஒரு அருமையான இயற்கையான சூழலில் இருக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நம்ம குடும்பத்தோட, நம்ம குழந்தைங்களோட வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறதோட இதன் இயற்கையை ரசிச்சுட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.